வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக இப்போ எல்லாரும் பேசிக்கிற பேச்சில் முக்கால்வாசி 90 பேர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன? ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு மாப்பிள்ள, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார், ஒரே ஸ்ட்ரெஸ் தான் சார் வாழ்க்கையே, இப்படி ஆகிடுச்சு இப்படி தான் சொல்லிக்கிறாங்க. இது என்ன ஸ்ட்ரெஸ், எங்கேருந்து வருது, கவலை எங்கேருந்து வருது, ஏன் வருகிறது என்று பார்த்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான மனக்கவலைகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு பணம் சம்பாதிக்க முடியலன்னு கவலை, இன்னும் சில பேர்களுக்கு இந்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னு கவலை, சில பேருக்கு வேலை கிடைக்கலேன்னு கவலை, இன்னும் சில பேர்களுக்கு இந்த வேலையை விட இன்னும் பெட்டர் வேலை கிடைக்கலையேன்னு இருந்துக்கிட்டே கவலை, பிள்ளைக்குட்டி பெற்றுக்கலையேன்னு கவலைப்படுறவங்க இருக்காங்க, பிள்ளைக்குட்டி பெற்றுக்கிட்டு இது என்ன ஆகுமோன்னு நினச்சி வருத்தப்பட்டு கவலைப்படுறவங்க இருக்காங்க, ஆரோக்கியமாக இல்லையேன்னு கவலைப்படுறவங்க இருக்காங்க, இவ்வளோ ஆரோக்கியமாக இருந்துக்கிட்டு எதையும் ஒழுங்காக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு பணம் இல்லையேங்கிற வருத்தப்படுறவங்க இருக்காங்க. ஆக இந்த உலகம் அப்படித்தான், இந்த பூமி சுழலுவது அப்படித்தான் இருக்கு. எல்லாருமே எல்லாவற்றிலும் இன்பம் பெற முடியாதுங்கிறது தத்ரூபமான ஒரு உண்மை. அப்போ குறைகள் என்பது இல்லாவிட்டால் நிறைகளை பற்றி பேசுகிற சந்தர்ப்பங்கள் இல்லை. வெயிலில் போயிட்டு வந்தவனுக்கு தான் வேப்ப மரத்து நிழல் இல்லைங்கிறது தெரியும். கஷ்டப்படாதவனுக்கு இந்த உலகத்தில் எதை பற்றியும் புரிந்து கொள்ளுகிற ஆற்றலே இருக்காது. அதெல்லாம் ரொம்ப டேக் இட் ஈஸின்னு போகக்கூடியதாக இருக்கும். அப்போ இறைவனே புத்தியை வளர்ப்பதற்காகத்தான் இந்த சிரமத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை ஜாதக ரீதியாகவே சில கோளாறுகளை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் சுபகிரகங்கள் சற்று பலம் இழந்து போயிருந்தால் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அசுபகிரகங்கள் வலுப்பெற்றிருக்கிற போது சம்பாரிச்சிருவாங்க, தொழில் பண்ணிடுவாங்க, போராடிப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணி இந்த உலகத்தில் சேர்த்துருவாங்க. ஆனால் சுபகிரகங்களின் ஆற்றல் குறைந்திருக்குமானால் அதை சேர்த்த பணத்தை நிம்மதியாக சந்தோஷமாக செலவு பண்ணணுமா, வச்சு காப்பாற்றணுமா, இப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கோளாறு குற்றமாகவே வாழுகிற வாழ்க்கையாகவே இந்த உலக வாழ்க்கை செல்றதை பார்க்க முடியும். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்? ஒரு சிம்பிளான பரிகாரத்தை நான் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சவங்க நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க செய்ய முடியுமான்னு தெரியல, கிராமப்புறத்துக்காரங்க ஈஸியாக செஞ்சுக்குவீங்க. வேறு ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனீங்கன்னா கொப்பரை தேங்காய் கிடைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொப்பரை தேங்காய்னா தேங்காயோட மேல் ஓடு இல்லாமல் காஞ்சி போயிருக்கக்கூடியதான் கொப்பரை தேங்காய். கொப்பரை தேங்காய் மேலே ஓடு இருக்காது, தேங்காய் ஓடு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கொப்பரை தேங்காய் வாங்கிட்டு வந்து அதோட ஒரு கண்ணில் மேலே உச்சியில் அதை ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டை உள்ள கூடி எறும்பு எதையெல்லாம் விரும்பி சாப்பிடுமோ, உதாரணத்துக்கு ரவை, அரிசி மாவு, கொஞ்சம் பால் ஊற்றலாம், கொஞ்சம் இனிப்பு சர்க்கரை போட்டுக்கலாம், இப்படியான கலவையை அந்த தேங்காய் அந்த கொப்பரை தேங்காய் அது ஓடு உள்ள இருக்க கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணி அந்த ஓட்டை என்ன பண்ணணுன்னா ஒரு அழகாக இத்தனோண்டு கோதுமை மாவு ஏதாவது ஒன்று பண்ணி அதை கப்புன்னு அடைச்சி வச்சுருங்க. இல்லாட்டி ஒரு ஸ்டிக்கர் போட்டு கூட ஒட்டிடுங்க, ஒரு டேப் போட்டு கூட ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் நிலத்தை சுற்றி நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எறும்பு உள்ளே போகும் வெளியில் வரும், உள்ளே போகும் வெளியில் வரும், மண்ணை கொண்டாந்து வெளியில் கொட்டிக்கிட்டு இருக்கோம் இப்படிங்கிறத கிராமவாசிகள் பார்த்துருப்பீங்க. நகர்ப்புறத்துலேயும் சில இடங்களில் பீச்சு, பார்க்கு, வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் அந்த அந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, செட்பேக் கேப் இருக்குது பாருங்கள், அங்கே கூட மண் இருந்தால் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். எறும்பு இல்லாத இடம் எது? அப்போது அந்த இடத்துக்கு பக்கத்தில் அந்த எறும்பு குழி உள்ளேயும் போக வெளியிலையும் போகக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு அரை அடி தள்ளி ஒரு அடி ஆழத்துக்கு ஒரு குழியை நோண்டி இந்த தேங்காய் என்ன பண்ணுங்கள், அது உள்ளே வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு எல்லோரும் தொட்டு கும்பிட்டுட்டு நல்லா இறைவனை வேண்டிக்கிட்டு அது உள்ளே வச்சு இதை மூடிடுங்க. இந்த உள்ளே வச்சு மூடிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த தேங்காய் கொஞ்சம் அழுகின வாசம் வருகிற போது இந்த எறும்பு கட்டாயமாக அதை கண்டுபிடிச்சி ஓட்டை போட்டு போய் இந்த எறும்பு புத்துக்குள் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதங்களுக்கு அது உணவு. அதில் எத்தனை எறும்பு இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? லட்சக்கணக்கான எறும்புகள் இருக்கும். நம்ம யாருக்கு தீனி போடுறோம்? கிட்டத்தட்ட பல லட்சம் ஜீவராசிகளுக்கு உணவளிக்கிறதாக பொருள். அந்த காலத்தில் மன்னர்கள் ஒரு படையெடுப்பு நடத்த போகிற போது, ஒரு போர்க்காலத்துக்கு போகிற போது நாட்டு மக்களையெல்லாம் கூப்பிட்டு சண்டிகோமம் பண்ணி சாப்பிட வச்சு விருந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படையெடுத்து போவாங்க. என்ன பொருள் அதில்? வெற்றி வாகை சூடி வரணும், ஆபத்து வந்துடக்கூடாது, திரும்ப இந்த நாட்டு மக்களை வந்து நான் காப்பாற்றணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த மன்னர் வெற்றி வாகை சூட போருக்கு கிளம்புவார். இப்போ நம்ம போருக்கு போக வேண்டிய அவசியத்தில் இந்த காலத்தில் இல்லை. அப்போ நம்ம வீட்டுக்குள் நடக்கக்கூடிய ஒரு போர்க்கள முடிவுக்கு வர வேண்டும் என்றால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு போர்க்களமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைப்பு ஒரு மாற்றத்தை தொட வேண்டும் என்றால், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பல லட்சம் உயிரினங்களுக்கு உணவளிக்க போகிறோன்னு அர்த்தம்.
அப்போ அந்த பல லட்சம் உயிரினங்களும் 6 மாதம் வச்சுக்கிட்ட அந்த தேங்காய், அந்த தேங்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய சாப்பிட்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவை எது சாப்பிட சாப்பிட நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அரிப்பு, கவலைகள், துன்பங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகி ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷத்துக்குள்ளே பார்த்தா உங்களை பார்க்குறவங்களே கேட்பாங்க, நீ முன்னாடி மாதிரி இல்லையே, இப்போயே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க, முகமே கொஞ்சம் களையாக இருக்குது, பளிச்சின்னு இருக்கிற, ஏதோ ஃபேஷியல் க்ரீம் தடவுறியா இப்படின்னு கேட்குற அளவிற்கு உங்கள் முகத்தில், உங்களுக்கு நடைமுறை பாவனைகளில், ஒரு இயல்பான அந்த வார்த்தை ஜாலங்களில், உழைப்பில், சேமிப்பில், குடும்பத்தை காப்பாற்றுறதுல, கணவன் மனைவி கொண்டாடி மகிழுகிறதுல, குடும்பத்தில் பிள்ளைகளை பார்த்து அவர்களை காப்பாற்றுறதுல, இப்படி நீங்கள் எந்த தரத்தில், எந்த பொறுப்பில், எந்த வயதுகளில் இருக்கிறீர்களோ அந்த பொறுப்பை தட்டி கழிக்காமல், கவலை கொள்ளாமல், பயம் கொள்ளாமல், சந்தேகம் கொள்ளாமல், மரண பயம் இல்லாமல். இன்னைக்கு உலகத்தில் அநேகம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வாட்டி வதைக்கிறது என்னது, எல்லாரும் சொல்கிறானே நிலையில்லாத வாழ்க்கை சார். இது ஒரு காலத்துலேயும் சொன்னாங்க நிலையில்லாத வாழ்க்கைன்னு, அவையாறுலேருந்து எல்லாரும் பாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படியெல்லாம் புலம்பிட்டு அலையலை, செத்துப்படுவோன்னு எல்லாருக்கும் தெரியும், புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த நிலையற்ற வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள தெரியாமல் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கின்ற இந்த எண்ணங்களை இந்த பரிகாரத்தின் மூலமாக நீங்கள் துடைத்தெடுக்கலாம். ஒரு முறை நீங்கள் சந்தேகம் கொள்ளாமல், மன உறுதியோடு, மன இன்வால்மெண்டோடு, குடும்பத்தோடு சேர்ந்து தொட்டு கும்பிட்டு செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுடைய மனக்கவலைகள் இதில் தீரும், தீரும், தீரும் என்று நான் சாட்சியாக உங்களுக்கு சொல்கிறேன். செஞ்சு பாருங்கள், சந்தோஷப்படுவீங்க. நேர்களே, மீண்டும் இதுபோல் நல்ல செய்திகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.